நற்பவி நற்பவி நற்பவி. ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்பொழுது நாம் பார்க்க போவது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டில் ஒன்றான திருமண பாவம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் பாவம். அதாவது ஒரு லக்னம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் அப்படிங்கிற ஒரு லக்னம், லக்னத்துக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் என்பது எதை சொல்லும், அவருடைய ஆப்போசிட் பேர் அல்லது பெட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனைவியோ கணவரையோ குறிக்கக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் நவீனம் வளர்ந்த விதத்தில் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். பொதுவாகவே வந்து அதற்கு வந்து ஜாதக பொருத்தம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கி என்னன்னா, எல்லாருமே வந்து இதில் ஒரு ஃபெயிலியர் ஆகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, பத்து பொருத்தம் பத்து பொருத்தம்னு அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இதை கோட்டை விட்டுறாங்க. பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குது, பத்துக்கு அஞ்சு பொருத்தம் இருக்குது, பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது. பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தும் அந்த ஜாதகங்கள் ஏன் பிரிகின்றது? பத்துக்கு எட்டு பொருத்தம், ஒன்பது பொருத்தம், ஏழு பொருத்தம் இருந்தும் அந்த ஜாதகங்கள் ஏன் பிரிகின்றது? ஏன்னா வந்து நட்சத்திர பொருத்தங்கிறது அது பார்க்க வேண்டியது தான், அதுவும் ஒரு மிக முக்கியமானது தான், அதை நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஜாதகத்தில் வந்து ஒரு ஜாதகம் பொருத்தம், திருமண பொருத்தம் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த லக்னம், ரெண்டு பேருக்கும் லக்னம் வந்து ஒத்து போகுதா, ஏக லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் வந்து ஒருத்தருக்கு வந்து சுக்கரனோடது, ஒருத்தனுக்கு அதுக்கு அது ஆப்போசிட்டான பகை கொண்ட லக்னமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனை வரும். அதே மாதிரி ஏழாம் பாவம் என்பது மிக முக்கியமானது. ஒரு ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிறத சொல்லக்கூடியதே ஏழாம் பாவம் தான். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து மிக முக்கியமானது எட்டாம் பாவம், மாங்கல்ய ஸ்தானம், மாங்கல்ய பலம், மாங்கல்ய பாக்கியம் என்று சொல்வார்கள். அதனால தான் வந்து பொதுவாகவே ஜோதிட விதிகளில் ஆறு ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கணும்னா என்ன, அங்கே கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா ஆறாம் பாவங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் அப்படின்னு வந்தாலும், வாடிக்கையாளர் வந்தாலும் அவங்க ஏழாம் பாவம், அவங்களுக்கு நாம் ஏழாம் பாவம். நமக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறதே செவன்த் பிளேஸ்மெண்ட். ஈவன் வந்து ஒரு பரிகாரம் எடுக்கிறதா இருந்தாலே எந்த பாவத்துக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஏழாம் பாவம் தான் பரிகாரமாக வேலை செய்யும். அந்த ஏழுக்குரியவர் எங்கே இருக்கார், அந்த ஏழுக்குரியவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எந்த ராசியில் போய் உட்கார்ந்துருக்காரு, எந்த கிரகத்தோடு உட்கார்ந்துருக்காரு, இவ்வளோ விஷயங்களையும் நாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு சில பாவ கிரகங்கள்லாம் ஏழாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகத்தையே தவிர்ப்பார்கள். ஒன்றியல்ல ராகேஜ் இருக்குது, இது இந்த இது கூடாது, இல்லை ஏழாம் இடத்துல அந்த கிரகம் இருக்குது, இது கூடாது அது கூடாது அப்படின்னா உண்டு. பொதுவாகவே வந்து ஏழாம் பாவம் என்பது மிக முக்கியமான பாவம். அதுதான் நம்மளுடைய வாழ்வியலுக்கு நம்மளை எந்த மாதிரியான நபர்கள் வந்து சந்திப்பார்கள் என்பதையும் சொல்லக்கூடியது. அந்த ஏழாம் பாவத்துக்குரிய தசாபுத்தி நடக்கும்போது தான் சில பேருக்கு கல்யாணமே நடக்கும். இந்த ஏழுக்குரியவர் நின்ற நட்சத்திரத்துக்குரிய தசை நடந்தாலும் அது கல்யாணம் நடக்கும். அந்த ஏழுக்குரியவரோட நட்சத்திர சாரம் அங்கே வேலை செய்யும். அந்த ஏழுக்குரியவருக்கு கோச்சார கிரகமான குரு அது மேலே போகும்போது கல்யாணம் நடக்கும். ஏன்னா சுப கிரகம் குரு, அவர் வந்து ஏழாவது அந்த ஏழாம் பாவத்துக்குரிய கிரகத்தை பார்க்கும்போதும் நடக்கும், அது மேலே போகும்போதும் நடக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏழாம் பாவம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு ஏழாம் பாவத்தில் ஒரு ஜாதகம் இருக்குது, சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரின் மனைவி முன்கோபியாக இருப்பார், முரட்டுத்தனம் இருக்கும், நிர்வாக திறமையுடையவர், ஏதாவது ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, இல்லை அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள் என்று கூட அதை நம்ம சொல்லலாம். அதாவது ஏழாம் பாவத்தில் வந்து ஆணுக்கு சூரியன் இருந்தால் அப்படி, அதே பெண்ணுக்கு சூரியன் இருந்தால் அந்த கலத்திரத்தில் ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தாமதங்கள் ஏற்படும், அல்லது திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது திருமணம் தடை ஏற்படும், அல்லது திருமணத்தில் பிறகு
அவர்களுக்கு அந்த திருமண முறிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அது எட்டாம் பாவத்தையும் பார்க்கணும். ஏழில் சூரியன் இருந்து எட்டில் சனி இருந்தது அப்படின்னா அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை ஏழில் சூரியன் இருந்து எட்டில் ராகேது இருக்குது அப்படின்னாலே எட்டாம் பாவம் அப்படிங்கிறது மாங்கல்யம். எட்டில் வந்து மாங்கல்ய ஸ்தானத்தில் வந்து பாவக்கிரகங்கள் இருந்தால் அந்த மாங்கல்யங்கள் அறுபடும். அதனால தான் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பரிகாரமாக ரெண்டு இடத்துல ராகிகேது இருந்ததுனாலே மாங்கல்ய தோஷம், மாங்கல்ய ஸ்தானம் பலம் இருந்திருக்கு, அப்போ நீங்கள் வந்து ரெண்டு தாலி போடணும், இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவங்களோட தாலி அப்படியே கலண்டு விழுந்துடும். சில நேரம் தாலி கலருவது, தாலி விழுவது அப்படிங்கிறது அங்கே தாலிங்கிறதே வந்து அங்கே புருஷன்தான். ஸோ இந்த ஏழாம் பாவம் என்பது அதை பற்றி நாம் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நாளைக்கு யாருக்காவது கல்யாணத்துக்கோ எதுக்கோ பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் நீங்களே ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறதுக்கு முன்னாடியே இப்படி இப்படி இருக்கா, இப்படி இப்படி இருக்குதா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. நல்ல விதமான ஒரு ஃபில்ட்ரேஷனாக நீங்களே பண்ணிடலாம். தேவையில்லாமல் போயிட்டு அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேமச்சந்த் நம்பிராஜன்.